Hello everyone, I am Soundarya. In this video, we will talk about Gimp and photo editing software. Mostly, we will talk about Photoshop. And the Photoshop is an open source alternative to Gimp. Mostly, Photoshop is So, இதில நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஜிம்ப்ல என்ன டூல்ஸ் இருக்கு சோ அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணனும் ஒரு சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட் லோகோ எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் போஸ்டர் எப்படி டிசைன் பண்றது சோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கிறோம் சோ ஃபைல்ல போய் நியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கிறோம் சோ இதல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து விட்த் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க சோ அப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க லைக் A3 இருக்கும் A4 A5 A6 V4 சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கும் நம்ம வந்து 1600 into 1200 சோ இந்த டெம்ப்ளேட் சாய்ஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ரெசல்யூஷன் இருக்கும் ஸோ ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் லைக் ஒரு 150 கொடுக்குறோம் ஸோ அந்த ரெசல்யூஷன் 150 அப்படி கொடுக்கும்போது நமக்கு பிக்சர் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் ஓகே பண்ணிக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆக்சுவலி ஜிம்பை பொறுத்தவரை என்னென்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு லேயர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு இதுவும் க்ரியேட் பண்ணும் போதும் ஒவ்வொரு லேயரில் வந்து க்ரியேட் பண்ணுவோம் எதுக்காக அப்படி லேயர் ஒர்க்கை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபியூச்சரில் வந்து நம்ம ஓகே ஒரு நம்ம லோகோ டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த லோகோ எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அன்வான்டாக ஏதாச்சும் ஒரு லேயர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணுனாலும் டிலீட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம எதை மாடிஃபை பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் அதை லேயர் ஒர்க்காக பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சியில் வச்சு ஓகே கொடுக்குறோம் ஸோ ஓகே கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அந்த லேயர் வந்து ஆக்டிவில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் செலக்ட் டூலை கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட் ஃபில் டூல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எனக்கு வந்து இங்கே கலர் கொடுக்குறோம் ஸோ இந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் க்ரௌண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்கும் ஸோ ஃபோர் க்ரௌண்ட் கலர்னு கொடுக்கும் போது ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுக்கறதுக்கு ஃபோர் க்ரௌண்ட் கலரும் அண்ட் பேக்ரவுண்டில் கொடுக்கறதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபோர் க்ரௌண்ட் கலரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வேணும்னா ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எலிப்ஸ் செலக்ட் டூல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஷேப்பில் நான் எலிப்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன் ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் அதே பக்கெட் ஃபில் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கிறோம் ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல் சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம் அதாவது பிளெண்ட் டூல் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த பிளெண்ட் டூல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிரேடியன் கலர் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இங்கே நிறைய பேலட்ஸ் வந்துருக்கும் ஸோ அந்த பேலட்ஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ நான் இந்த பேலட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ எனக்கு வேறு பேலட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லைக் எனக்கு இந்த பேலட் வேணும்னு பார்க்கும்போது ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத் டூல் செலக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு எனக்கு இந்த லேயர் தேவையில்லைன்னு சொல்லும் போது டெலீட் பண்ணிக்கலாம் ஸோ டெலீட் பண்ணிவிட்டு ஸோ ஓகே நியூ லேயர் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத் டூல் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் ஒரு லேயரில் ஓப்பன் பண்ணிக்கிறோம் டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத் டூல்னு சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் எனக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுக்குறேன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு மெரூன் கலர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு பக்கெட் ஃபில்டரில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறோன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றோம் ஸோ செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பக்கெட் ஃபில் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் கொடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சில் டூல்
pencil tool eppadi use pandradhu nu paakaporam. So the pencil tool click pannittu just enakku pathina opacity vandu increase na increase pannittu dark colors la varum. Inge pathina size vandu enakku reduce pananum. So size brush size vandu enakku or pencil oda size vandu medium ah da irukum. So kuduthittu pencil la vandu hello appdin solittu na chuma just draw pannikiren. Just hello. Hello. So இதுவே நான் வந்து opacity increase பண்ணிட்டு draw பண்ணுறேன். Sorry, decrease பண்ணிட்டு draw பண்ணுறேன். So decrease பண்ணிட்டு so வேற ஏதாவது கலர் சூஸ் பண்ணிட்டு கூடும். இல்லை வேற ஏதாவது சூஸ் கலர் சூஸ் பண்ணிட்டு கூடும். ஜஸ்ட் ட்ரா பண்ணும்போது ரொம்ப லைட் கலரில் வரும். லைக் இப்போ பாருங்கள் ஒப்பாசிட்டி ரொம்ப டிக்ரீஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது லைட் கலரில் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ கலரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல். ஸோ இந்த ப்ரஷ் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரா பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரெஷஸ் வந்துருக்கு. லைக் ஹாட் ப்ரெஷஸ், ஸ்டார் ப்ரெஷஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் ப்ரெஷஸ் வந்துருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டார் ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்டார் ஷேப்பில் வந்து எனக்கு வரும். ஸோ அதுக்காக தான் ஸ்டார் ப்ரெஷஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது டைப் ஆஃப் ப்ரெஷ் எனக்கு வேணும்னா இந்த எல்லோ கலர் ப்ரெஷ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கலாம், அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எப்படி ஹைட் பண்ணுறது. லைக் இது இப்போ நம்ம பண்ணியிருக்க ஒர்க்லாம் ஒரு இமேஜ்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணணும்னா இங்கே ஐ ஐகான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கினா ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வேணும்னா அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் அண்ட் அன்ஹைட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வச்சு நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லேயர் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ லேயரில் போயிட்டு டெலீட் லேயர் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ இந்த பேர்ட் இமேஜ் வேணும்னா இந்த லைக் இந்த பேர்ட் இமேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேர்ட் இமேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த பேர்ட் இமேஜை வந்து நான் வந்து சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ஸ்கேல் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நான் சைஸை மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ரீஸ் பண்ணிட்டு ஸ்கேல் கொடுக்குறேன். ஸோ சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரொட்டேட் டூல் இருக்குது. ஸோ ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணி எனக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளை நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ பாருங்கள், ஸோ இங்கே ஆங்கிள் அட்ஜஸ்டன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரொட்டேட்னு கொடுத்துட்டா ஸோ ரொட்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷியர் டூல். ஸோ இந்த ஷியர் டூல் யூஸ் பண்ணும்போது லைக் நமக்கு வந்து ஒரு ஸ்லாண்டிங்கில் தெரியும். நம்ம பிக்சர் வந்து ஒரு ஸ்லாண்டிங்கில் தெரியும். லைக் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்லாண்டிங்கில் தெரியுதா. ஸோ அதுக்காக தான் ஷியர் டூல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டூல்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். பெர்ஸ்பெக்டிவ் டூல் எடுத்துக்கணும் ஒரு 3D தெரியும். லைக் இப்போ பாருங்கள், ஸோ ஒரு 3D வியூவில் வந்து நமக்கு தெரியும் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லும் போது. ஸோ ஒரு 3D வியூவில் வந்து நமக்கு தெரியும் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தா ஸோ பெர்ஸ்பெக்டிவ் டூல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டூல். ஸோ இந்த ஃப்ளிப் டூல்னு சொல்லும் போது ஆப்போசிட்டில் தெரியும். லைக் ஒரு இமேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃப்ளிப் டூல் கொடுக்கும் போது இந்த இமேஜ் வந்து ரைட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி ஆகிடும். பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது. ஃப்ளிப் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் கொடுக்குறேன் ரைட் சைட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இமேஜில் இருக்கிற பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜூம் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன், ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஜூம் இன்னு சொல்லும் போது ஜூம் ஆகும். ஜூம் அவுட்னா ஜூம்லேருந்து வெளியில் வரும். ஸோ ஜூம் இன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ஸோ ஃபஸ்ட் நான் இமேஜ் நார்மல் ஆக்கிக்கிறேன். ஸோ இந்த ஐ ஐக்கானை வந்து நான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே போய் என் பண்ணுறோம். லைக் பாருங்கள் மூவ் ஆகுது, அந்த ஐ வந்து மூவ் ஆகுது. ஸோ ஐ வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே.
So like இப்படி இருந்தது வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது கேஜ் டிரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் அதுக்கு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து டெக்ஸ்ட் பேர்டன் டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஸோ டெக்ஸ்ட் பண்ணோடனே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ க்ளோன் டூல், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற எல்லோ வந்து எனக்கு பிளாக்காக வேணும்னா இந்த க்ளோன் டூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ளோன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு சைஸ் வேணால் ஃபஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த பிளாக் தான் இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுல வேணும்னு பார்க்கணும். ஜஸ்ட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா மோஸ்ட்லி இப்போ ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட் எனக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த க்ளோன் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸி டூல் எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வேறு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இமேஜில் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் க்ளவுஸ் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஃபஸி டூவில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த இடம் சேஞ்ச் ஆகணுமோ அந்த இடம் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் பக்கெட் ஃபில் டூவில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் வேணும்னா ஜஸ்ட்டு ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நமக்கு எங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ப்ளூ கலரில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட், ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒர்க்னு சொல்லல, ஃபஸ்ட்டு ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ க்ரியேட் பண்ணி ட்ரான்ஸ்பரன்சியில் வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிறோம். ஸோ லேயர் வந்து ஆக்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் செலக்டிவில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டில் போயிட்டு இங்கே வந்து ஸ்ட்ரோக் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைன் வித் வந்து கொடுத்துருப்பாங்க. லைன் வித் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 கொடுத்தா ஒரு லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க. ஸோ ப்ளூ கலரில் வந்துருச்சு. எனக்கு வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே ஃபோர் க்ரௌண்ட் கலரில் போய் எனக்கு வந்து ஒரு மெரூன் கலர் வேணும்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் லைக் ஒரு மெரூன் கலர். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு சேம் ப்ராசஸ் எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக் செலெக்ஷன் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ லைக் இப்படி செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் செலக்டிவில் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறோம் எலிப்ஸை. ஸோ எலிப்ஸை ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இதுவும் சேம் ப்ராசஸ் எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக் செலெக்ஷன் டூலில் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துறோம். எனக்கு கலர் வேறு கலர் வேணும்னு சொல்லும் போது ஸோ ஃபோர் க்ரவுண்ட் கலர் போயிட்டு அப்போ அகெயின் எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். எனக்கு வந்து பிளாக் கலரில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எப்படி டெக்ஸ்ட் கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன் VGLUG சொல்லிட்டு. ஸோ VGLUG சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துறேன். ஸோ ஹோம் போயிட்டு ஸோ சைஸ் வந்து ஒரு 150 கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. 150 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே கரெக்டாக இருக்குது. சான் ஷெரீஃப் போல்டில் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், லைக் ஒரு ஒன்றுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறோம், மூ டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோ. இதான் மூ டூல், மூ டூல் யூஸ் பண்ணி ஒரு மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஜஸ்ட் மூ டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே அவுட்டரில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்டரில் என்ன டெக்ஸ்ட் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஒரு ஃபாஸ் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு இட்டாலிக்கில் தான் நல்லாயிருக்கும், லைக் இட்டாலிக்கில் நான் கொடுக்குறேன். ஸோ இட்டாலிக்கில் கொடுத்துட்டு இட்டாலிக்கில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி அந்த சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஸ்கேல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேட் டூல் இருக்குல்ல, அந்த ரொட்டேட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஸோ இந்த ஆங்கிளை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொட்டேட்னு கொடுக்கணும். ஸோ அது மாதிரி ஸ்கேல் என்ன கொஞ்சம் எனக்கு என்லார்ஜ் பண்ணணும். ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸ்கேல் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்டரில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ஸ்கேல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், லைக் இதையும் ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அவுட்டரில் டெக்ஸ்ட் கொடுக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா எஸ்எஃப்டி 2020 எஸ்எஃப்டி 2020 விக்லக் 5050 சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இங்கே டெக்ஸ்ட்டை போய் செலக்ட் பண்ணுறேன். என்ன டெக்ஸ்ட்னா ஸோ சான் செரிஃப் போல்ட் இட்டாலிக்கில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் போய் ஸ்கேல் பண்ணிக்கிறேன், சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சைஸை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடணும். ஸோ ஓகே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அகெயின் எனக்கு கொஞ்சம் ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதுக்கு மேலே அந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ரெக்டாங்கிள் எனக்கு கட் பண்ணி எடுக்கணும்னா ஜஸ்ட் நான் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் டூல கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது மட்டும் வேண்டாம்னா ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறோம். ஸோ டெலீட் பண்ணோடனே அது டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ரொட்டேட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த டூலோ எந்த இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த இதை வந்து ஆக்டிவில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ ரொட்டேட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீக்லக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து நான் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து வீக்லக்கை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம், செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஃபில் வித் ஃபோர் க்ரௌண்ட் கலரில் வந்து நான் இந்த கலர் கொடுக்குறேன். ஸோ கலர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணிவிட்டு பக்கெட் ஃபில் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து கலர் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஓவல் சுற்றி எனக்கு வரணும்னு பார்க்கும்போது ஸோ லேயரை ஆக்டிவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதே சேம் ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக எனக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு டெக்ஸ்ட் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஜஸ்ட் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும்னு பார்க்கும்போது ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இந்த ப்ரஷ்ஷையே ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ் கொடுத்துட்டு சைஸ் கொஞ்சம் இதுக்குமே சும்மா ஒரு அட்ராக்டிவாக ஒரு இருக்கிறதுக்காக தான் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு
இது நார்மல் டெக்ஸ்ட் லோகோ தான். இந்த டெக்ஸ்ட் லோகோக்கு ஜஸ்ட் ஒரு அட்ராக்டிவாக கொடுக்குறேன் நான். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஒரு போஸ்டர், லைக் ஒரு பர்கர் போஸ்டர் ரெடி பண்ணுறது எப்படி, ஒரு பர்கர் ஷாப் இருக்குன்னா அதில் இருக்கிற போஸ்டர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம நியூ ஃபைலுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறோம். டெம்ப்ளேட்டில் ஒரு பர்கர் போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஸோ ஒரு A4 சைஸில் வச்சுக்கிறேன். லைக் ஒரு A4 சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு A4 ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். லைக் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லும் போது ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டிரான்ஸ்பரன்சியில் வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஸோ ஆக்டிவில் இருக்க அந்த லேயர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் வந்து ஜிம்ப் ஒர்க்ஸ் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த க்ரே ஜேபிஜி வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து ட்ராக் பண்ணியும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். லைக் ஸ்கேல் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்துட்றோம். ஸோ ஸ்கேலிங் ஆகிட்டுருக்கு. ஸ்கேலிங் ஆனவுடனே இந்த ஷேப்பில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பேக்ரவுண்ட் சொல்லிட்டு பிஜின்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறோம். ஸோ நியூ லேயர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு கலர் கொடுக்க போகிறோம். இதில் போயிட்டு ஃபில் வித் ஃபோர்க்ரவுண்ட் கலரில் என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெட் கலர் கொடுத்துட்டு ஒரு ரெட் வேணும் எனக்கு. ஸோ ரெட் கலர் கொடுக்குறேன். இல்லைன்னா நம்ம ஒரு சரி இந்த ரெட் சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறோம். பக்கெட் ஃபில் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கலர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் இப்போ பர்கர் இமேஜ்னு சொல்லியிருக்கல, ஒரு பர்கர் ஷாப்பில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஒரு பேர்ன் ஆகிற மாதிரி எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே நார்மல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேர்னுன்னு இருக்கும். ஸோ அந்த பேர்னுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ பேர்னு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரியாக நமக்கு ஒரு பேர்ன் ஆகிற இமேஜ் மாதிரி தெரியுது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்கர் ஷாப்புக்கு மெயின் என்ன பர்கர். ஸோ அந்த பர்கர் இமேஜ் தான் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்கர். ஸோ இதில் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற இமேஜ் எல்லாமே ஒரு PNG ஃபார்மேட்டில் இருக்க இமேஜாக தான் இருக்கணும். ஸோ லைக் இந்த பர்கர் இமேஜ் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைக் இந்த பர்கர் இமேஜ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த பர்கர் வந்து கொஞ்சம் எனக்கு அட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும் போது லேயரில் போயிட்டு சாரி கலரில் போயிட்டு லெவல்ஸ் இருக்கும். ஸோ லெவல்ஸ் கொடுக்குறேன். லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 levels இருக்கும். இன்புட் லெவல், அவுட்புட் லெவல், ஆல் சேனல்னு சொல்லிட்டு 3 இருக்கும். ஸோ நான் வந்து இன்புட் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது இமேஜ் சேஞ்ச் ஆகுது. ஸோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபயர் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வர மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஃபயர் இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஜஸ்ட் ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ பேர்ன் ஆகிற மாதிரி இருக்குல்ல, ஸ்கேல் கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்கர் இமேஜ்க்கு மேலே வந்து அந்த ஃபயர் இமேஜ் வர மாதிரி இருக்கும் பாருங்கள்.
ஸோ எனக்கு வந்து பேக் சைடில் வரணும், ஏன்னா அந்த பர்கர் இமேஜை டிஸ்டர்ப் பண்ணுறால பேக் சைட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இமேஜை தூக்கி பர்கர் இமேஜ்க்கு கீழே நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பாருங்கள், அப்போ அந்த ஃபயர் இமேஜ்க்கு மேலே வந்து நமக்கு பர்கர் இமேஜ் வந்துருச்சு. பார்த்தீங்க தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பர்கர் ஷாப்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். லைக் அதுக்கு வந்து நான் வந்து இந்த பிளாக் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அந்த இமேஜை ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம கூகுளில் கிடைக்கும். ஸோ இந்த கூகுளில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் இமேஜ், ஆனால் எல்லா இமேஜும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். லைக் ஒரு போஸ்டர் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கொடுத்துட்டு ஸ்கேல் கொடுக்குறோம். ஸோ ஸ்கேலிங் கொடுத்தோடனே இப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் பர்கருக்கு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், பர்கர். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒரு ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே பண்ணிவிட்டு இப்போ என் ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். லைக் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பர்கர். ஓகே, இப்போ வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்க்கு ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ கீழே அதே டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷாப்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து லைக் ஸ்கேல் கொடுக்குறோம். ஸ்கேல் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்கேல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்கர் ஷாப்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பர்கர் ஷாப்புக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், லைக் ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஒன்று கொடுக்குறோம். ஸோ அந்த பிராண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் கேஃப்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ SOUNDS சவுண்ட்ஸ். ஸோ சவுண்ட்ஸ் ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நமக்கு தெரியல. ஸோ அதனால ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சைஸை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் டூல் இருக்குது, பார்த்தீங்க ஷியர் டூல் இருக்குல்ல, அந்த ஷியர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஷியர் பண்ணிக்கிறேன் அந்த இமேஜை. ஸோ ஜஸ்ட் ஷியர் பண்ணிக்கிட்டு ஷியர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் கேஃப் பர்கர் ஷாப்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இன்னும் கூட நம்ம ஷியர் கொடுத்துக்கலாம். ஸோ ஷியர் கொடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து கிளியராக தெரியலல்ல. ஸோ ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து எந்த டைமில் அந்த டோர் சரி ஷாப் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக நான் ஜஸ்ட் இந்த இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி என்லார்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு வந்து ஷாப் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லை. ஸோ அதுக்காக நான் கீழே கொடுக்குறோம். ஓகே, ஸ்கேல் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு டெக்ஸ்ட்லேயே ஆக்டிவில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுக்குறோம்.
ஓப்பன் அட் ஒரு 11 AM-ல கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் எனக்கு அட்ராக்டிவாக இல்லைன்னு சொல்கிறதுக்காக ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே பண்ணிவிட்டால் ஒயிட் கலரில் வரும். ஸோ ஸ்கேல் டூல் அகெயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணி சைஸை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா விசிபிளாக இருக்கா? ஸோ கொடுத்துட்டு ஸ்கேல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அந்த ஷாப் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ஒரு சிம்பிளான ஒரு எப்படி வந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு எப்படி வந்து சிம்பிளான ஒரு லோகோ லைக் பாருங்கள். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் லோகோ எப்படி செலக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா டூல்ஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.